ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட். தொடர்ந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லியோ படத்தை பற்றி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சர்ச்சைகள் போயிட்டுருந்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் விமர்சனங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு விமர்சனம் புதுசாக கிளம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லியோவையும் விஜயும் காப்பாற்றுறதுக்காக தயாரிப்பாளர் லலித் இப்படி ஒரு மோசடி செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்ன விஷயம், எதற்காக மோசடி செஞ்சுருக்கார் அப்படிங்கிற பார்த்துருந்து. விஜய் லோகேஷ் கூட்டணி எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்ததோ அதே அளவுக்கு இப்போது சர்ச்சைக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வாரம் வெளியான லியோ முதல் நாள்லேயே கலவையான விமர்சனங்களை பெற ஆரம்பிச்சது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த பிரச்சனைகளும் படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துட்டுருக்கு. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, பாக்ஸ் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய மோசடி தான் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளரே சொந்த காசை போட்டு டிக்கெட்டை புக் பண்ணி படத்துக்கு வந்து கூட்டம் வர்றது மாதிரி வந்து காமிச்சிட்ருக்காராமா. ஸோ இப்படி ஒரு தகவல் வந்து வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லோரும் கொடுக்கப்பட்ட ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது இப்போது நெகட்டிவான வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்தில் படம் வாங்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விஷயம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது லியோ மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் தியேட்டர்களுக்கு வந்து 20% தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் வந்து தரப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆனால் அது எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பல உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே புலம்பிட்டு இருந்தாங்க. அதில் சென்னையை தாண்டி மற்ற நகரங்களில் சில தியேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லியோவை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக சிலர்லாம் வந்து பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதெல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். இந்த சூழலில் தியேட்டர் சங்க தலைவர் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரக்கூடிய பேட்டிகள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னே தெரியுது. அதை தொடர்ந்து மொத்த தியேட்டர் உரிமையாளர்களும் நேற்றுக்கு சென்னை நோக்கி படையெடுத்திருக்காங்க. அதுவும் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது வந்து இந்த 20% பிரச்சனையை எப்படியாவது முடிச்சுட்டு ஸோ நல்ல ஒரு முடிவோடு தான் ஊருக்கு திரும்பணும் அப்படிங்கிற பிளான்ல வந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு அந்த மீட்டிங் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் நடந்து விஷயம் மீடியாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விஜய்க்கும் லியோ படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அவப்பேராயிரும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எப்படியாவது தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் தயாரிப்பாளர் லலித் அவர்கள் செயல்பட்டுருக்காராமா. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தா அதான் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அதை தொடர்ந்து தீபாவளிக்கு அப்புறம் இந்த சந்திப்பை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தயாரிப்பாளர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து ஏற்க முடியாத தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கடும் கொந்தளிப்பில் தான் இருந்துட்டுருக்காங்க. சமயம் பார்த்து இதுக்கு ஒரு செக் வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் லலித் செஞ்ச இந்த விஷயம் வந்து இப்போ ஒரு பரபரப்புக்கு காரணமாகியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பிரச்சனை தான் வரப்போதோ, லியோ படம் முடிகிறதுக்குள்ளே தியேட்டரை தூக்குறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.